ஏப்ரல் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே அன்னைக்கு சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது என் வீட்டில், என் வாழ்க்கையில். என்னென்னா, ஒரு மீனவருக்கு எப்படி ஒரு படகும் அதனுடைய வலையும் ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி வந்து எனக்கு வந்து என்னுடைய மேக் மிஷின் வந்து ரொம்ப முக்கியம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு. அந்த மிஷினை எப்பவும் போல் நான் வந்து சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆன் பண்ணுறேன், ஒர்க் பண்ணிச்சு. திடீர்னு ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகுது, எப்பவும் போல் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் பூட்டே ஆகலை. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு டெக்னீஷியன் அவர் கால் பண்ணுறேன். அவர் வந்து ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கிறாரு, ஓகே அப்படின்னு ப்ரேயரில் இருந்தார். ஸோ அதனால் வந்து ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துகிட்டு அவர் வந்து ஓகே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைப்பா ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க் மாற்றினா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹார்ட் டிஸ்க் வந்து மாற்ற போயிடுச்சு, ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. ஓகே, ஹார்ட் டிஸ்க் மாற்றி வந்ததுக்கப்புறம் சூப்பராகிடுச்சு, பெட்டராகிடுச்சு. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் சேம் ப்ராப்ளம், அதே மாதிரி ஆகுது. ரீஸ்டார்ட் பண்ணுறேன், பூட் ஆகலை. சரி, திரும்ப எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் மாற்றினவங்கிட்டே போனோடனே அவங்கள செக் பண்ணிவிட்டு ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். செக் பண்ணி பார்த்துட்டு போர்டே போயிடுச்சுன்ட்டாங்க. கண்டிப்பாக போர்டு மாற்றணும், இல்லைனா புது சிஸ்டம் ஆகணும் அப்படின்ட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வேறு ஒரு டெக்னீஷியனை சஜஸ்ட் பண்ணார். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை கண்டிப்பாக நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி, 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த இத்தனை நாட்களும் எனக்கு வந்து பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான குழப்பம், பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து என்னை தாண்டி என்னுடைய ஃபேமிலியில், என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஃபேமிலியில் வளர்ந்து அவ்வளோ பேருக்குமே எல்லாம் என்னை தாண்டி எல்லாருமே எனக்காக ஜெபிக்கிறாங்க. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆக்சுவலாக சொல்லணுன்னா அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஒர்க் எல்லாமே. அதை தாண்டி இமோஷ்னலாக வேறு, சென்டிமெண்டல் சிஸ்டம் வேறு அது. ஸோ என்னடா நமக்கு வந்து எதுவுமே இல்லை, எதுவுமே வந்து பிழைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா எந்த நம்பிக்கையுமே இல்லை. அப்போ தான் வந்து இயேசுப்பா கிட்ட நிறைய ஜபம், நிறைய அழுகை, நிறைய ஆண்டவரை உபாசித்து ஆண்டவரை பயமாக கேள்விலாம் கேட்க அவிஸ்வாசம்லாம் படுற நிலைமைகள்லாம் போயிடுச்சு. என்னுடைய மிராக்கிளின் முதற்கொண்டு பாப்பா முதற்கொண்டு அம்மா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தம்பிங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு வந்து சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி விட்டேன். அந்த அளவுக்கு நான் டிஸ்டர்பாக இருந்தேன். அப்புறம் தான் வந்து திடீர்னு பார்த்தா அந்த இதுலேருந்து எனக்கு காலே வரல. நான் டெய்லி போயிடுவேன், நேரிலலாம் வராதிங்க, ஃபோன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. கால் பண்ணால் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே இல்லை, டெக்னீஷியன் பார்த்துட்ருக்காங்க, அவங்களே கால் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி அப்படியே போயிட்டே இருந்தது. நம்மளால் பொறுமையே இல்லையே, அது இருந்தால் தானே நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஓகே நாட்கள் போயிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டைம் பர்ஸ்ட் ஆகிட்டு நானே கால் பண்ணிட்டேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்கள வந்து இல்லைங்க, எவ்வளோ செக் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயங்கர அழை, என்ன ஏசுப்பா எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கீங்க, இந்த இதை ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள், நிறைய ஏசுப்பா பார்த்து பயங்கரமாக அழுது பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்டு ஓகே ஃபெட்டப் ஆயாச்சு, இதுக்கப்புறம் எதாவது நடக்காதுரா அப்படின்னு சொல்லி. திடீர்னு அடுத்த நாள் மார்னிங் அற்புத விதமாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் நாங்கள் வந்து என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இவ்வளோ அமௌண்ட் ஆகும், சரி பண்ணலாமா? ஐயோ தயவுசெய்து சரி பண்ணுங்கள், அது சரியாயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியாயிரும், என்ன வயசு பண்ணலான்றாங்கலாம் கேட்டாங்க. வா, பயங்கரமான ஒரு அற்புதம்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாச்சு. அவ்வளோதான், திரும்ப வந்து ஏசப்பா வந்து பயங்கரமாக தெரிஞ்சார். ஏன் இதை வந்து நான் சாட்சியாக சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நிறைய 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 ஆண்டவர் வந்து அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய சாட்சி சொல்கிறபடியாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாமே அப்படியே விட்டு அப்படியே போயிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் ஏசப்பாயிட்ட பொறுத்தனையாகவே சொன்னேன், ஏசப்பா இந்த ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் செய்யுங்க ஏசப்பா, கண்டிப்பாக அது வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி சூப்பர் நேச்சுரலாக ஏசப்பா வந்து என்னுடைய ப்ரேயர், என்னை சுற்றி எனக்காக ஜெபித்த எல்லாருடைய ப்ரேயர்ஸும் கேட்டு ஏசப்பா அந்த மேக்கை வந்து திரும்ப எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பொறுத்தனையாக நான் சாட்சியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. அது மற்றவங்களுக்கு வேணால் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த மேக் மேட்ரு வந்து என்னுடைய ஃபேமிலியில், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில், என்னை சுற்றி வேலையாக என்னை 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 சுற்றி
சுற்றி இருக்கிற ஆதாரம் அப்படின்ற ஆதாரம் டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த அற்புதம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஸோ இதை வந்து தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்ததுக்காக ஆண்டவரை வந்து இந்த சாட்சி மூலமாக நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவன் நாமும் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமீன்.